வணக்கம்ண்ணா. எங்கேருந்து வரீங்க? கைகளத்தூர்ண்ணா. எந்த மாவட்டங்க? பெரம்பலூர் மாவட்டம். வாங்குறவங்களுக்கு நல்லா இருக்கு, விற்கிறவங்களுக்கு ரெண்டு பேரும் நல்லா இருக்கு. பரவாயில்ல, சந்தை இந்த வாரம் ரைட். நீ எத்தனை ஆடு ஓட்டிட்டு வந்தீங்க? வியாபாரியா இல்ல வளர்ப்புக்காரங்களா? வியாபாரியா? பால் குட்டி கொடுப்போம்ண்ணா. எவ்வளவு குட்டி கேட்டாலும் கிடா குட்டி கோரா குட்டி கொடுப்போம்ண்ணா. ஓ, ஒன்லி இளங்குட்டி மட்டும் தான் கொடுக்கலீங்க? வியாபாரி தானா? ஆமாம். பெரிய ஆடுலாம் ஓட்டிட்டு வர முடியுங்க? பெரிய ஆடுலாம் ஓட்டு வர மாட்டோம்ண்ணா. இப்போ ஒரு இளங்குட்டி தான் ஓட்டு. இளங்குட்டி எத்தனை குட்டி ஓட்டிட்டு வந்தீங்க இன்னைக்கு? இன்னைக்கு 20 குட்டியை ஓட்டு வந்தோம்ணா. இளங்குட்டியா 20 குட்டி ஓட்டு வந்தீங்களா? சேல் ஆயிடுச்சிங்களா? என்ன, ஒரு 7 குட்டி இருக்குண்ணா. 7 நிற்குது? 20ல 7 தான் நிற்குதுங்களா? என்ன ரேட்டுக்கு ஒன்று ஒன்று கொடுத்தீங்க? 1000 ரூபாயிலிருந்து 3000 ரூபா வரலாம் இருக்குண்ணா. 1000 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய்க்கு குட்டி கொடுத்தீங்களா? ஆமாம்ண்ணா. ரைட்டுங்க. அதாவது பால் மறந்த குட்டியாக பார்த்து எப்படி வாங்குவீங்க கிராமத்தில் நீங்கள்? கிராமத்தில் அந்த 3 குட்டி போடுறதில் 1 குட்டியை கொடுத்துருவாங்கண்ணா. அந்த ஒவ்வொன்றுக்கு பால் 10 இருக்கும், அதை 2 கொடுத்துருவாங்க. அந்த மாதிரியான குட்டியை வாங்கிட்டு வந்து இங்கே சேல் பண்ணுவாங்க. வர வர எத்தனை வாரத்துக்கு ஏற்றுவீங்க? அதெல்லாம் நிறையா எவ்வளோ கேட்குறாங்களோ அவ்வளோ கொடுக்கலாம்ண்ணா. ஆயிரத்துலேருந்து 3000 ரூபா 3000 ரூபா வரைக்கும் தான் குட்டி விற்பனையே நம்மக்கிட்ட. ஆமாம். என்ன சொன்னீங்க? கைகளத்தூர். கைகளத்தூர். உங்கள் பேருங்க? கணேசன். கணேசன். அப்போ யாராவது உங்களுக்கு இளங்குட்டிகளாக கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி தந்துடுவீங்க? எவ்வளோ குட்டி வேணாலும் கொடுக்கலாம்ண்ணா. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். அப்போ 97 87 11 48 91 இந்த நம்பரை தொடர்பு கொண்டா என்ன ஊருக்கெல்லாம் கொடுப்பீங்களா? எந்த ஊருக்கெல்லாம் கொடுக்கலாம்ண்ணா? சரி, ரைட்டு. நீங்களே ஏற்றி விட்டாலும் ஏற்றி விடுங்க. ஆட்டோ பிடிச்சி நம்ம வந்து நம்ம ஸ்பாட்டில் தானே எடுத்துகிட்டு போனோம். நம்ம போய் டெலிவரி கொடுக்க முடியாது. டெலிவரியெலாம் கொடுக்க முடியுங்க. ஸ்பாட்டில் வந்து ஏற்றிக்கலாம். என்ன சொன்னீங்க திரும்ப சொல்லுங்கள்? கைகளத்தூர்ண்ணா. கைகளத்தூர். வாரத்துக்கு 100 குட்டியாக பிடிப்பீங்க? எவ்வளோ குட்டியானாலும் கொடுக்கலாம்ண்ணா. ரைட்டு. அதாவது இளங்குட்டி வேணுங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணை புதுசாக வைக்கணுங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இளங்குட்டிகள் வளர்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எப்படின்னா அது ஏற்கனவே ஒரு 4-5 ஆடு தாயாடு வச்சுருக்கணும். ஸ்ட்ரைட்டாக இளங்குட்டி மட்டும் வளர்க்குன்னு ஆசைப்பட்டுறதுங்க நான் சொன்னேங்கிறதுக்காக. இளங்குட்டி கூடவே அடிஷனல் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற நண்பரை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இளங்குட்டியில் தான் காசு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது விவரம் சொல்லிட்டாரு, ஏன் அந்த இளங்குட்டியெலாம் நீங்கள் வாங்கிக்கிறதுக்கு 3 குட்டி போடுறோம், சில ஆடு தாயாடுகள் இறந்துடும், அந்த உள்ள என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா இது போன்ற அந்த மாதிரி குட்டியாக தேடி பிடிச்சி ஒருத்தர் வியாபாரம் பண்ணுறாரு, நண்பர் பண்ணுறாரு. நண்பர் கண்டிப்பாக வேறு இளங்குட்டியாக அவர் வச்சிருக்கிறாரு. இன்றைக்கி போரில் வித்துருங்களா? அது வித்துறோம்மா. வித்துட்டு தான் போயிருவீங்க? அடுத்து என்ன ஒரு சந்தைக்கு போவீங்க? அடுத்து ஒரு பேலூர்ண்ணா. வேலூரா? பேலூர். 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 வாழப்பாடி. வாழப்பாடி. வேலை நேற்றுக்கிழமை அத்தியூர்ண்ணா. அத்தியூர். ஆமாம். டெய்லியும் ஒரு நாள் உண்டு. டெய்லியும் சந்தைக்கு போயிட்டே இருப்பீங்க. நமக்கு சப்போர்ட்டு கால் இருக்காங்களா? இந்த குட்டி வாங்கணும் போகணும். எத்தனை பேர் வச்சுருக்கீங்க? எல்லாம் இருக்காங்கண்ணா. தம்பி அப்பா 3 பேர் வச்சுருக்கீங்களா? சரி சரி. போட்டுக்கிறது கண்டிப்பாக. இளங்குட்டி யாராவது கேட்டால் கண்டிப்பாக 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 வாங்கிக்கலாம். எவ்வளோ குட்டி வேணாலும் கொடுக்கலாம்ண்ணா. கொஞ்சம் தெரியல குட்டியும் தெரியல. இது போன்ற இளங்குட்டி வேணுங்கிற கண்டிப்பாக ஒரு தொடர்பு கண்டிப்பாக கிடைக்கணும்.